தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று 7 பட்டியலின உட்பிரிவைச் சேர்ந்தவர்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்த நிலையில் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவையில் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவையினர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குடும்பன், காலாடி, பண்ணாடி, கடையன், பள்ளன், தேவேந்திரகுலத்தான், வாதிரியார் போன்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் உள்ள 7 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்த அரசாணை வெளியிட மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் அறிவித்திருந்தார். தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று 7 பட்டியலின உட்பிரிவைச் சேர்ந்தவர்களை தேவேந்திரகுல வேளாளர் என்றழைக்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அரசமைப்பு திருத்த சாசன மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளதை அடுத்து இதனை கொண்டாடும் விதமாகவும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை சார்பாக கோவை சிங்காநல்லூர் பகுதியில் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து அந்த பகுதியில் சென்ற பேருந்து பயணிகள், பொதுமக்கள் என அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவையின் தலைவர் மனுநீதி சோழன், சென்னைக்கு வந்துள்ள பிரதமர் மோடி விரைவில் இதற்கான அரசாணை வழங்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவதாக கூறிய அவர், இந்த அரசாணை வெளியிட உதவியாக இருந்த தமிழக முதலமைச்சருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணன் பட்டக்காரர், தீபம் முனியப்பன், சிவகுமார், மகேஷ், வினோத், மதியழகன், தங்கபாண்டியன், முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் உலகம் முழுவதும் பரம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆனந்த கடலிலே நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். இந்திய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகம் வருகை புரிந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய 40 ஆண்டு கால கோரிக்கையான 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைக்கிற அந்த ஒற்றை பெயர் அரசாணையை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. உங்களுடைய கோரிக்கை கூடிய விரைவிலே சட்ட மசோதாவாக நிறைவேற்றி அறிக்கையாக வெளியிடப்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு நம்பிக்கையை அறிவித்திருக்கின்றார். அந்த அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு ஒரு மிகப்பெரும் அளவிலே ஒரு ஏற்பாடுகளை செய்து மத்திய அரசிற்கு தங்களுடைய ஒரு அனுமதி கடிதத்தை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இந்த சமூகம் ஒரு மிகப்பெரும் நன்றி கடன் பட்ட சமூகமாக இன்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால தமிழக அரசியல் வாழ்க்கையிலே இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கோரிக்கையை இதுக்கு முன்பு ஆண்ட எந்த ஒரு அரசும் செவிசாய்க்காத ஒரு காலகட்டத்தில் இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியும் இன்று இந்தியாவை ஒரு இரும்பு மனிதனாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் நிறைவேற்றி கொடுத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த சமூகம் வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய நன்றி கடனை தேர்தலிலே வாக்குறுதி என்கின்ற வாக்குகளை அளித்து அவர்களுடைய ஆட்சியை வளம் பெறுவதற்கு ஒரு முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று இந்த வேளையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.